இந்த நோயெல்லாம் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் நேரம் தவறி சாப்பிட்றது நேரம் தவறி தூங்குறது இன்றைக்கெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட் ஆகி போச்சு இதெல்லாம் வந்து நம்ம உடம்புகளை வந்து கெடுதலே பண்ணுமே தவிர நல்லது எதுவுமே செய்யாது அதே நேரத்தில் வந்து நமக்காக வேண்டிய வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு காய் வளைஞ்சி வருது பெருக்கங்காய் புடலங்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்குது அதெல்லாம் வந்து அந்தந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அந்த நாம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் நமக்கு நோய் கிடையாது நான் அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன்னா நமக்கு நோய் தான் மிஞ்சும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண் பெண் குழந்தைகள் உள்பட தினமும் ஒரு பிரச்சனை அதாவது ஒன்று வயிற்று வலி இல்லை உடம்பு வலி கை கால் வலி இந்த மாதிரி உடல் சோர்வு வயிறு உப்பிசம் ஜீரண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரத்தத்திலே உள்ள வெள்ளை அணுக்கள் குறைபாட்டுக்கு பல மருத்துவம் பார்த்துருப்பீங்க இல்லை நீங்களாகவே செய்து கூட சாப்பிட்ருப்பீங்க வீட்டில் இந்த நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் அப்போ வந்து அதுலேயும் சரியாகாத போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனாலே வந்து நாம் பாரம்பரிய முறைப்படியும் சித்த மருத்துவ முறைப்படி சுத்தி செய்தும் நாம் சூரணம் அப்படின்னு சொல்லி என்னுடைய வைத்தியசாலை தயார் பண்ணியிருக்கேன் சித்து சதகுப்பை சிறுநாகப்பு உள்பட பதினாறு மூலிகைகளும் இது கூட சேர்றது இதெல்லாம் வந்து பாரம்பரிய முறைப்படி இந்த பொருள்கள் சேகரித்து சித்த மருத்துவ முறைப்படி சுத்தி செய்து இந்த பிர்மஸ்வரணம் வைத்தியசாலையில் தயார் பண்ணி வச்சுருக்கேன் அப்போது நான் முன்னே சொன்ன மாதிரி பல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியது ஆகையினால் இந்த பிர்ம சுர்ணம் நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது கை கால் வலி உடல் வலி உடல் அசதி வயிறு உப்பிசம் ஜீரண கோளாறு இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் குறைபாடு இதெல்லாம் தீர்க்கக்கூடியது தான் இந்த பிரம்ம அதாவது இது பாரம்பரிய முறைப்படி அப்படின்னு சொன்னால் அந்த காலத்திலே எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் வந்து அப்போ ஊரில் கிராமங்களில் வந்து இதையே செய்து அவங்களுக்கு குட்டு நோயை சரி பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே மாத்திரை மருந்து எதுவுமே தேவையில்லை இதுதான் பிரிமசுவரணம் அப்போது இந்த பிர்மல் சுவர்ணம் நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு அஞ்சு வயசு அப்படின்னு சொன்னால் அரை டீஸ்பூனும் இருபதுலேருந்து ஐம்பது வரைக்கும் வந்து ஒரு டீஸ்பூனும் காலை மாலை என எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நான் சொன்ன முன் சொன்னதும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும் உடம்பு சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பல நோய் எதிர்ப்பு சக்திகளும் இருக்குது இப்போது நான் சொன்னது மூணு ஐட்டம் தான் அதாவது ஜிலாச்சித்து சதகுப்பை சிறுநாக்கப்பு மட்டுமே சொல்லியிருக்கேன் இன்னும் இது கூட சேரப்போகிற பதினாறு பொருள்களும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்று ஒவ்வொரு வேலை பயங்கரமாக செய்யும் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு மூலிகையும் அபூர்வமானது அதாவது எல்லாமே நமக்கு கடவுள் படைத்தா ஆனால் அதை நாம் உபயோகம் பண்ணக்கே தெரியல அதனால் பழங்காலத்து நம்மளுடைய முன்னோர்களும் சித்தர்களும் அதை கண்டுபிடிச்சி இது எது சாப்பிட்டா எது சரியாகும் அப்படின்றத கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் சுத்தி முறை அளவினங்கள் கரெக்டாக இருக்கணும் எப்படி வந்து சாம்பாரில் வந்து புளி காரம் உப்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த சாம்பார் நல்லா இருக்காது நாமளும் சாப்பிட போகிறதில்ல அதே மாதிரி தான் அதே சாம்பார் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் உடம்பு நல்லா ஏற்றுக்கும் ஜீரண ஆகும் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு மருந்தும் நம்ம ஆயுர்வேதம் இல்லை சித்த மருத்துவம் இல்லை நாட்டு மருந்தானாலும் சரி இதெல்லாம் வந்து அளவினம் கரெக்டாக சேர்க்கணும் அதே நேரத்தில் சுத்தி முறை செய்து அந்த மருந்தை உள்ளே சாப்பிடும்போது நம்ம உடம்பு ஏற்றுக்கும் நமக்குள்ள நோய்களும் போக்க செய்யும் இந்த பர்மசூரணம் ஆகையினால் தொடர்ந்து இந்த பிரம்மசூரணத்தை நீங்கள் எடுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு வலி இருக்காது வயிறு உப்பிசம் வயிற்று வலி ராத்திரியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குழந்தைக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு எங்கேயும் போக தேவையில்லை இதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூனோ அல்லது ஒரு டீஸ்பூனோ இளம் சூடான தண்ணியில் கலந்து உடனே கொடுத்தீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் வயிற்று வலி போயிடும் அதே மாதிரி ராத்திரியில் எப்போ அந்த பசங்களுக்கு வந்து வயிறு வலி பிரச்சனை இருந்தால் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு இருந்தாலும் இந்த மருந்தை எடுக்கும்போது பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது இந்த பிரம்மஸ்வரம்